சேனல்ஸ் வியூவர்ஸ், இந்து மத ஆன்மீகத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த திருக்கோவில் யாத்திரை மற்றும் அந்த வழிபாடு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு மன நிம்மதியையும் சிறப்பு பலன்களையும் தரக்கூடியதாக இருக்குது. தமிழ்நாட்டில் நாம் இந்த மாதிரி யாத்திரை செல்வதற்கும் வழிபாடு நடத்துவதற்கும் நிறைய கோவில்கள் இருக்கு. அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நாமக்கல்ல இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயர் திருத்தலம் ஒரு சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு கோவிலாக தான் இன்றளவுக்கும் நாம் வந்து தரிசிக்க முடியும். இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் திருக்கோவில் வந்து எங்கே இருக்குது, அதனுடைய தல வரலாறு என்ன, அதனுடைய நேர்த்தி கடன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகில் வேறு எங்கும் காண முடியாத தனி சிறப்பாக 18 அடி உயரத்தில் காட்சி அளிக்கின்ற இந்த ஆஞ்சநேயர் கோவில் எங்க இருக்கு அப்படின்னாக்கா தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய இந்த நாமக்கல் நகரத்தின் மைய பகுதியில் தான் இந்த ஆஞ்சநேயர் திருக்கோவில் வந்து அமைந்திருக்குது. நாமக்கல் ஒரு பெரிய நகரமாக இருக்கிறதுனால இங்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்குவதற்கு வசதிகள் அப்படின்னாக்கா நிறையவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நாமக்கல் நகரத்திற்கு தமிழ்நாட்டினுடைய பிற பகுதிகளிலிருந்து நேரடியாக பஸ் போக்குவரத்தும் ரயில் சேவையும் வந்து இருக்குது. அதனால் இந்த ஆஞ்சநேயர் கோவிலை நீங்கள் தரிசிக்க வரணும் அப்படின்னாக்கா உங்கள் ஊர்லேருந்து நேரடியாகவே நீங்கள் நாமக்கலுக்கு வர முடியும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பக்தர்கள் இங்கே வந்து தரிசனத்துக்கு வரும்பொழுது அவங்களுக்கான அருகில் உள்ள விமான நிலையம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா திருச்சி ஏர்போர்ட்டும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கேருந்து அவங்க நாமக்கலுக்கு ரொம்ப எளிதாக வந்தடைய முடியும். ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் தூது படலத்தில் ஹனுமன் எடுக்கின்ற அந்த விஸ்வரூப தரிசனத்தை நமக்கு காட்சிப்படுத்தும் விதமாக இந்த ஆஞ்சநேயர் கோவில் சந்நிதியில் ஹனுமன் பீடத்திலிருந்து 22 அடி உயரத்திலும் பாதத்தில் இருந்து 18 அடி உயரத்திலும் கையில் ராமஜபத்தை ஜெபிக்கின்ற மாலையுடனும் இடுப்பில் வாளுடனும் நமக்கு காட்சியளிக்கின்றார். நாமக்கல் ஆஞ்சநேயர் திருக்கோவிலினுடைய தல வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு சமயம் ஆஞ்சநேயர் கண்டகி நதியில் வந்து நீராடும் பொழுது சால கிராமம் அப்படின்ற ஒரு கல்லை வந்து எடுக்கிறார். அது வந்து திருமாலினுடைய அம்சமான ஒரு கல். அதை வந்து தன் கையில் எடுத்துக்கிட்டு வான்வெளியில் அவர் வந்து பறந்து வரும் பொழுது இந்த நகரத்தினுடைய அந்த கமல தீர்த்தத்தை பார்க்கிறார். அது மட்டும் இல்லாமல் அது வந்து சந்தியா வந்தனம் வேலையாக இருந்ததுனால கீழே இறங்கி சந்தியா வந்தனம் பண்ணிட்டு நீராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமல தீர்த்தத்துக்கு வந்து கீழே இறங்குறார். அப்போது அந்த சால கிராம கல்லை வந்து கீழே வைக்க முடியாது. அதனால் அதை யார்கிட்ட கொடுக்கறது அப்படின்னு பார்க்குறப்போ அங்கே வந்து தவம் இருந்த மகாலட்சுமி தாயார்கிட்ட அந்த கல்லை வந்து கொடுக்கிறார். இங்கு தான் பெருமாளை நரசிம்மர் கோலத்தில் காண்பதற்காக தவம் இருப்பதாகவும் அதன் பொருட்டு இந்த கல்லை அதிக நேரம் கையில் வைத்திருக்க முடியாது என்றும் ஹனுமன்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் ஹனுமன் வந்து நீராடி விட்டு திரும்பி வர்றதுக்கு சற்று காலதாமம் ஆனதுனால தாயார் வந்து அந்த சால கிராம கல்லை கீழே வச்சிடுறாங்க. நீராடிட்டு வந்து பார்த்த ஹனுமன் அந்த கல்லை எடுத்து மீண்டும் வான்வெளியில் பறக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார். ஆனால் அந்த சால கிராம கல்லோ நாமகிரி மலையாக மாறி அதில் வந்து பெருமாள் நரசிம்மர் கோலத்தில் தாயாருக்கும் ஆஞ்சநேயருக்கும் காட்சி கொடுக்கிறார். தாயாரும் நரசிம்ம பெருமாளும் அங்கே தங்கினதுனால இந்த ஆஞ்சநேயரும் விஸ்வரூப தரிசனமாக இங்கேயே தங்கிட்டதாக வந்து இதனுடைய தல வரலாறு புராணம் வந்து சொல்லப்படுது.
மலையினுடைய குடவரை கோவிலாக கருவறையில் வீற்றிருக்கின்ற அந்த நரசிம்மர் நாமகிரி தாயாருடைய கோவிலுக்கு நேர் எதிரே தான் நாம பார்க்கிற இந்த ஆஞ்சநேயர் கோவில் வந்து அமைந்திருக்குது. நரசிம்மர் கோவில்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த கருவறைக்கு மேலே வந்து கோபுரம் கிடையாது, அதனால பெருமாளுக்கு இல்லாததுனால தனக்கும் கோபுரம் தேவையில்லை அப்படின்னு சொன்னதா ஒரு புராண கதைகள் வந்து சொல்லப்படுது. இந்த கோவில்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா நின்ற கோலத்தில் இருக்கின்ற இந்த ஆஞ்சநேயர் வந்து ஒரு திறந்த வெளியில தான் இன்றளவும் வந்து காட்சி கொடுக்கிறார். நாமக்கல் ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் வடமாலை சாற்றும் வைபவம் அப்படிங்கிறது பக்தர்களிடையே ரொம்ப விசேஷமான ஒன்றாக வந்து இருக்குது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா 9 கோள்களில் சனியும் ராகுவும் வந்து ஆஞ்சநேயருக்கு கட்டுப்பட்டவராக வந்து இருக்கிறாங்க. அதனால் வந்து பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சனி மற்றும் ராகு தோஷத்தினுடைய நிவர்த்தியாக இந்த வடமாலை சாத்துதல் அப்படிங்கிறது நடக்குது. பொதுவாக சனிக்குரிய அந்த நல்லெண்ணையும் ராகுக்குரிய அந்த உளுந்தையும் சேர்த்து தான் இந்த வடை செய்கிறதுனால பக்தர்கள் வந்து இந்த கோவிலில் வந்து அந்த வடமாலை செய்து ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தும் வைபவத்தை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து ஒவ்வொரு நாளும் வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் திருக்கோவில் வந்து எதிர்புறம் அமைந்திருக்கின்ற அந்த நரசிம்ம பெருமாள் நாமகிரி தாயாருடைய கோவிலினுடைய ஒரு உப கோவிலாக வந்து இருந்து வருது. இந்த கோவிலினுடைய திருவிழா காலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பங்குனி மாதத்தில் ஒரு 15 நாட்கள் நடக்கின்ற அந்த பங்குனி உத்திர திருவிழா வந்து ரொம்ப விசேஷமான நாட்களாக வந்து அமைந்திருக்கும். அப்போ வந்து அந்த நரசிம்ம பெருமாளும் நாமகிரி தாயாரும் வந்து இந்த ஆஞ்சநேயர் சன்னதிக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு வந்து அருள் பாலிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராகு சனிக்கான ஒரு பரிகார தோஷமாக இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வந்து ஒரு சிறப்பான பரிகார ஸ்தலமாகவும் இருந்து வர்றாரு. பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த திருமண தடை, குழந்தை பேர் பாக்கியம் இதெல்லாம் வந்து அருள் பாலிக்கிற ஒரு ஆஞ்சநேயராக இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் வந்து இருந்து வர்றார். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவதற்கு இங்கே வந்து இந்த ஆஞ்சநேயரை வழிபட்டால் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்றது பக்தர்களின் ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இந்த கோவிலினுடைய நேர்த்தி கடன்கள் வழிபாட்டு முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து அபிஷேகத்தின் போது அந்த எண்ணெய் நெய் இது வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷமான ஒரு சிறப்பான பலனை அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து அந்த ஆஞ்சநேயருக்கு வந்து தங்க கவசம் சாத்தும் முறை அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து கோவில் அலுவலக வந்து அதற்கு உரிய கட்டணமான அந்த 5000 ரூபாயை நம்ம கட்டணம் அப்படின்னாக்கா நம்மளுடைய திருப்பெயரில் அந்த தங்க கவசம் சாத்தும் வைபவம் வந்து நடந்தேறும். இதுவும் வந்து ஒரு சிறப்பான பலன் அளிக்கக்கூடிய ஒரு வைபவமாக அதோ பரிகாரமாக வந்து அமைந்திருக்குது. இந்த கோவிலினுடைய அந்த தாமரை மலர்களால் அதாவது தங்க தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்யக்கூடிய ஒரு விசேஷ அர்ச்சனையும் இங்கே இருக்குது. அதுவும் வந்து பக்தர்கள் அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி அந்த அர்ச்சனையும் வந்து இந்த கோவிலில் வந்து மேற்கொள்ளலாம். இந்த ஆஞ்சநேயரை நாம் தரிசனம் செய்யும் முறை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நாம் முதல்ல அந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு எதிர்புறம் அமைந்திருக்கின்ற அந்த நாமகிரி மலையினுடைய குடவரை கோவிலில் கருவறையில் இருக்கிற அந்த நரசிம்மரையும் நாமகிரி தாயாரையும் வணங்கிட்டு தான் இந்த நாமக்கல் ஆஞ்சநேயரை வணங்கணும் அப்படின்ற ஒரு ஐதீக மரபு வந்து இருந்து வருது. இந்த கோவிலுடைய நடை திறந்திருக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 6 மணியிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும், அதன் பிறகு மாலை 4 மணியிலேருந்து இரவு 9:30 மணி வரைக்கும் நாம் இந்த நாமக்கல் ஆஞ்சநேயரை தரிசிக்கலாம். நாமகிரி தாயாருடைய கருணையாலும் நரசிம்மருடைய ஆசீர்வாதத்தாலும் ஆஞ்சநேயருடைய சிறப்பாலும் இன்றளவும் உலக அளவில் ஒரு சிறந்த தொழில் நகரமாக வந்து இந்த நாமக்கல் வந்து இருந்து வருது.
நாமக்கல் நகரத்தில் இந்த கோவில்கள்லாம் நீங்கள் வழிபட்ட பிறகு உங்களுக்கு நேரம் இருந்தது அப்படின்னாக்கா, நாமக்கல்லேருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அதிக விசேஷமான மூலிகைகள் அடங்கிய ஒரு மலையாக இருக்கிறது அந்த கொல்லிமலைக்கு வந்து நீங்கள் வந்து போயிட்டு வரலாம். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் கூடயும் உங்களுடைய சோஷியல் மீடியாலையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.